அவங்க ஆபீஸ்ல லாயரே இல்ல அப்படி ஒண்ணு நடக்காதுக்கு அந்த லாயர் ஆபீஸை சாத்திடுவாங்க. இதுதான் அரசாங்கம் சாதிக்க பார்க்குது. இது நம்ம விடக்கூடாது. நம்ம மக்கள் சக்தி சாதிச்சு செஞ்சு நம்ம என்ன நன்கொடை கொடுக்க முடியுமோ கொடுத்து அவங்கள ஒண்ணு உயிரா வச்சுக்கிட்டே இருக்கணும். நம்மளால செய்ய முடியும். அரசாங்கம் நினைக்கிறாங்க இந்த 50 வருஷம் எப்படி தமிழன் வந்து எப்படி இந்தியர் வந்து அரசாங்கம் கொடுத்தத நாய் மாதிரி நம்ம கொடுக்கற எலும்பெல்லாம் எடுத்துட்டு போறது நம்ம ஒண்ணும் இந்தியருக்கு அப்படின்னு அவங்க நினைச்சுட்டு இருக்காங்க. நான் நேற்று கோலா இப்போல அந்த மீட்டிங்ல பேசிட்டு இருக்கும் போது கூட்டத்துல பேசிட்டு இருக்கும் போது ஒரு நண்பர் வந்தாரு. அவர் சொல்றாரு இப்பதான் 1000 ட்ரெயினிங் நர்சஸ் எடுத்திருக்காங்க. 1000 ட்ரெயினிங் நர்சஸ் அரசாங்கம் திருப்பி திருப்பி பார்லிமெண்ட்ல சொல்றாங்க. ஓ நாங்க வந்து ஆர்வம் கொடுக்கறோம், வாய்ப்பு கொடுக்கறோம் இந்தியர்கள் வந்து அரசாங்கத்துல சேர. 1000 நர்சஸ்ல வந்து 10 தான் இந்தியர்கள். அப்ப முந்தா நேரத்தை எப்படி சாமி வேலை வந்து போய் சொல்றாரு ஓ கிட்ட லெபி ஓரா அம்பே கலாம் கராஜான் கிட்ட கசி சுமாச்சான் எங்கெங்க இருக்கு. இவர் யாருக்கு வந்து லவுட் ஸ்பீக்கரா இருக்காரு? இவர் வந்து நத்தோத்துறை அப்துல்லா படாதீங்க தான் லவுட் ஸ்பீக்கரா இருக்காரு. அவர் நினைக்கிறாரு இந்த 5 பேரு உள்ளுக்கு ஐஐசியில போட்ட போத அவங்க எல்லாம் இந்த பொதுமக்கள் எல்லாம் பயந்துகிட்டு திருப்பி ஆதரவு கொடுப்பாங்க அரசாங்கத்துக்கு. அதான் அன்றைக்கு சொல்றாரு பாருங்க அவங்க சொல்றாங்க ஆதரவு கொடுப்பாங்க. லகிச்சிக்க போல சேரா மிஸ் கசிக்கு போட்ட மாதிரி டிஎபி பரிசாரு அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. ஏன்னா இவ்வளவு நாள் அப்படிங்கிறத நடந்துகிட்டு இருக்கு. தேர்தல் மேல இவரு தான் அவர் செய்யறாரு. அவர் கவலைப்படல. ஆனா அவருக்கு ஒரு பாடம் காமிக்கணும். எம்ஐசிக்கு வந்து ஒன்னொரு பாடம் காமிக்கணும். இந்த அரசாங்கத்துக்கும் ஒரு பாடம் காமிக்கணும். என்னோட முழு நம்பிக்கை இந்த வர்ற தேர்தல் வந்து மிக கூட எதிர்கட்சி வேட்பாளர் வந்து ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. அதை நான் கொஞ்சம் தெரிவிக்கணும். இந்த மலேசியால வந்து 219 நாடாளுமன்ற சீட் இருக்கு. 219 என்னடா இப்போ போராட்டம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மலேசியால ஒரு பெரிய சீட் என்ன வகையிலனா இந்தியருக்கு வந்து ஏறக்குறைய 25% இருக்காங்க. மித்த சீட்லாம் ஏறக்குறைய 20% 25% என் சீட்ல வந்து 25%. அப்ப 4 பேர் ஓட் பண்றவங்க ஒரு ஆள் வந்து இந்தியர். ஆனா எப்ப தேர்தல் நடந்தாலும் தமிழவங்க கிட்ட போய் ஓட்டு வாங்குறது பெரிய கஷ்டமான வேலையா நான் பட்டுக்கிட்டு இருக்கேன். 4 தேர்தல் நின்று இருக்கேன். அந்த தமிழன் கம்பத்துக்கு போனாலும் எனக்கு ஒரே பயம். ஒன்னு என்ன கேட்பாங்க, என்ன நீங்க குடுப்பீங்க சார், என்ன நீங்க சாதிச்சுக்க முடியும், இதுதான் கேட்பாங்க. ஆனா இந்த போராட்டம் வந்த போத, இந்த கூட்டம் புது கூட்டம் வந்த போத இதெல்லாம் மாறிடுது. இந்த நாட்டில் இது நடக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் என்ன சொல்றேன், இந்த 219 நாடாளுமன்ற சீட்ல வந்து டிஏபி சீட் எங்களுக்கு வந்து 12 சீட்டு தான் இருக்கு. எதிர்கட்சிக்கு இந்த நாட்டில் வந்து 19 சீட்டு தான் இருக்கு. அப்ப 200 சீட்டு வந்து பாகிஸ்தான் நேஷனலோட நாடாளுமன்ற சீட். நீங்க கேட்பீங்க இவ்வளவு ஆதரவு இருக்க மாதிரி இருக்கு எதிர்கட்சி எப்படி இவ்வளவு குறைவா சீட் இருக்கு. ஏன்னா இந்த நாட்டில் வந்து ரொம்ப பொய் சொல்லி ஜெயிக்கிறாங்க. என்னோட சீட் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ வந்து ஏறக்குறைய 67,000 வாக்காளர் இருக்காங்க. லிம்கிசியாக்கான இப்போ தீபாவளி வந்து 85,000 பேர் இருக்காங்க. பத்து கஜால வந்து அந்த நாடாளுமன்ற சீட்டு டிஏபி சீட்டு தான் ஏறக்குறைய 80,000 வாக்காளர் இருக்காங்க. ஆனா இந்த நாட்டில் வந்து ஒரே ஒரு அம்னோ சீட்டு கூட 50,000 மேல இல்லை. 50,000 மேல வாக்காளரே இல்லை. ஆனா அவங்க சீட் வந்து புத்ராஜயா வந்து 5,000 பேர் தான் ஒரு பாலிமன் சீட். இதுல என்ன நியாயம், என்ன நியாயம்? அப்ப எனக்கு அவங்க அவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்னா நான் 12 சைஸ்ல வந்து பெருசு. 5,000 பேரு ஒரு நாடாளுமன்றது, 65,000 பேரு ஒரு நாடாளுமன்றது. இதான் இந்த நாட்டுல வந்து இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டு பொய் சொல்லிக்கிட்டு அம்னோ வந்து பவர்ல இருக்கு. புலவங்காவை 18,000 வாக்காளர் ஒரு பாலிமன் சீட்.
லபுவன் 18,000 ஒரு பலிமம் சீட். லெங்கம் நத்தோ நசிரி இருக்கார் 26,000 ஒரு பலிமன் சீட். இதுல எல்லாம் என்ன காமிக்குதுன்னா அம்னோட தொகுதி எல்லாம் சின்ன சின்ன வாக்காளர்ல வந்து சின்னது. அவங்க வந்து அதான் பாலிமன்ல வந்து 100க்கு மேல அம்னோ சீட் வச்சிருக்காங்க. அவங்க இதை சாதிக்க முடியும். ஆனா நீ நம்ம இதெல்லாம் கேட்கணும், அவங்க இது செஞ்சாங்கல்ல மாய்க்கா எப்படி ஊமையா இருந்துச்சு ஒரு நாள். ஏன்னா அந்த சீட்டு சீட்டு உடைக்கிறதோ பெருசா ஆக்குறதோ சின்னதாக்குற போத மாய்க்காவும் அவங்க குரல் கொடுக்கணும். அவங்க இன்றைக்கு இந்த நாட்டுல வந்து சொல்லுவாங்க, ஓ இந்தியருக்கு வந்து மெஜாரிட்டி சீட்டு இல்லைங்க, எல்லாம் சீன மெஜாரிட்டி இருக்கு, மாய்க்கார மெஜாரிட்டி இருக்குன்னு. அதெல்லாம் பொய்யுங்க. மெஜாரிட்டி சீட்டு இல்லைன்னு ஆக்கிறவங்க வந்து வேற யாரும் இல்ல, மாய்க்காவும் தேசிய முன்னணி கட்சி தான். நான் எந்த அடிப்படையில் சொல்றேன், 1969 அப்ப பிரச்சனை நடக்கும் போத மலேசியால ஏறக்குறைய 3 சீட்டு வந்து இந்தியர்கள மெஜாரிட்டி சீட் இருந்துச்சு. ஒன்னு வந்து பேராக்கலை பத்தாம் ரபின்னு ஒரு ஸ்டேட் சீட் இருந்துச்சு 1969. 1974 ஒரே விட்டு வெட்டிட்டான், வெட்டிட்டு இந்தியன் மெஜாரிட்டி சீட்டை இல்லாத ஆகி விட்டான். இப்ப என்னோட சீட் எடுத்துட்டீங்கன்னா இப்போ இப்போ வரான் வந்து எத்தனை தமிழவங்க இருக்கிற இடம் என் இடத்துல வந்து வேற இடத்துல வந்து வாக்காளர்கள் இருக்காங்க. ஏன்னா என்ன இந்தியர் ஒன்னா சேர்ந்தா 25 நவம்பர்ல சேர்ந்தீங்கள அந்த மாதிரி ஆயிரம்னு இந்த அரசாங்கம் பயப்படுது. இந்த அரசாங்கம் பயப்படுது, அதால இந்த மாதிரி சின்ன சின்ன சீட் ஆக்கி தமிழவங்களுக்குன்னு ஒரு மெஜாரிட்டி சீட் இல்ல. இப்ப வராட்டில் வந்து 65,000 பேர்ல வந்து ஏறக்குறைய 25,000 பேர் வந்து இந்தியருங்க. அவங்களுக்கு தனியா ஒரு சீட்டு செய்ய முடியாதா? மைக்கா கேட்க முடியும், ஆனா அவன் கேட்க மாட்டான், கேட்க மாட்டான். ஏன்னா அப்படி கேட்டு இந்த அரசாங்கம் கொடுத்துச்சுன்னா அவங்க ஜெயிக்கவும் முடியாது. இதான் உண்மையான சூழ்நிலை வந்த கிரம். இது வந்து பேப்பர்ல நான் சொல்றது கண்டிப்பா வராது, ஆனா பொதுமக்களுக்கு வந்து நான் வந்து கடமைப்பட்டிருக்க தெரிவிக்க. இது வந்து எங்க இருந்தாலும் பெரிய பிரச்சனை. ஆளு கேட்பாங்க, என்ன சார் இவ்வளவு இந்தியர் இருக்கும், ஏன் நம்மளுக்கு ஒரு சீட் இல்ல? நம்மளுக்கு கொடுக்க மாட்டோம். அவங்க வந்து பெரிய டிசைன் பண்ணிருக்காங்க. அங்க பாருங்க, அந்த இந்தியன் அரசாங்கம் வந்து இந்த இந்திரா லீடர் வந்து அங்க வேதமுத்தியை போய் பார்க்கும் போத முத முத முதலமைச்சர் கருணாநிதி என்ன மாதிரி ஆர்வம் சொன்னாரு, ஓ அங்க ஐ அம் டீப்லி கன்சர்ன், நாட்டுல மலேசியா நாட்டுல வந்து பிரச்சனை நடக்குது இந்தியருக்கு மேல, இது கண்டிப்பா அரசாங்கம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். ஆனா அவங்க பாகிஸ்தான் நேஷனலோட யோசனை வெரி ஸ்மார்ட். தேசிய அரசாங்கம் வந்து மன்மோகன் சிங் கிட்ட அவங்க கிட்ட என்ன தெரிவிச்சிருக்காங்க, இவ இந்த குழு வந்து சாதாரண குழு இல்ல, விடுதலை புலிகிட்ட கனெக்ஷன் இருக்கு, அதனால நீங்க வந்து எதுவும் செய்யக்கூடாது, ஆதரவு கொடுக்க கூடாது. ஏன்னா இப்ப இருக்கிற கவர்மெண்ட் இந்தியன் கவர்மெண்ட் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட், அவங்களுக்கும் விடுதலை புலிக்கும் உங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்குன்னு. ரஜீவ் காந்தி வந்து முதல் கொலை நடந்தது சொல்றாங்க விடுதலை புலி தான் செஞ்சாங்கன்னு. அதனால இந்த மாதிரி சொன்னா அந்த அரசாங்கமே கை கழுவி. இப்ப மலேசியா கவர்மெண்ட் ஹவுஸ் மேன் எப்படி சாதனை பண்றாங்க, எப்படி சாதிக்கிறாங்க, அவங்க செய்ய முடியும். இந்த மாதிரி ஏமாத்துற வேலை எல்லாம் நிப்பாட்டணும், இந்த மாதிரி பொய் வேலை எல்லாம் நிப்பாட்டணும். இதெல்லாம் யாரு கிட்ட இருக்கு? பொதுமக்கள் கிட்ட இருக்கு, உங்க கிட்ட இருக்கு, நீங்க தான் செய்ய முடியும். கடைசியாக அன்றைக்கு நானு இந்த 5 மகாவீரர்களை பார்க்கும் போது என்ன எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சுன்னா, அவங்க கிட்ட பேசும் போது அவங்களும் சொல்றாங்க, உதயகுமார் வந்து கொஞ்சம் சொல்லணும் உங்ககிட்ட, காலையில காலையில அவங்க எழுந்திரிச்ச போத நம்ம வீட்டுல முதல்ல நம்ம கொண்டாடி பார்ப்போம், இல்லாட்டி மனைவியை பார்ப்போம், பிள்ளைய பார்ப்போம். அங்க வந்து அதனால நீ நேரா எழுந்திரிச்சு நீ பல்ல வளைக்கு நீங்க போய் அங்க போய் பாட்டு பாடணும், நிகராட்டு பாடணும். அதுல வந்து அந்த ஆள் அந்த 5 பேர்ல வந்து ஒரு ஆள் பாட மாட்டாரு, உதயகுமார் வந்து பாடைய மாட்டாரு. அப்ப அவங்க ஓடர் வந்து ஓடி கொடுத்துட்டாரு.